தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் அதிக அளவில் தடவுகள் கொடுக்கப்பட்டுள்ள இந்நேரம்தான் மிகுந்த சவால் நிறைந்த காலகட்டம் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அண்டை மாநிலங்களில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும், அம்மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்குள் நோய் தொற்று பரவாமல் இருக்க அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளின் கரையோரத்தில் வசிப்பவர்களுக்கு 77 கோடி ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பான இடங்களில் வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இன்று நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வெண்ணாறு, வளவனார் மற்றும் வேதாரண்யம் கால்வாய்கள் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திரைப்படங்களில் வெளிவரும் ஆபாச காட்சிகளை நீக்க மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தும் என தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கின்ற எந்தவொரு காட்சியையும் திரைப்படங்களில் வெளியிட அனுமதிக்க முடியாது என கூறினார். திரைப்படங்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்களை மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். ஆதிதிராவிட நலத்துறை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், தற்போது இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நபர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இரண்டாயிரத்து 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் அறிக்கை தயாரிப்புக் குழுவில் கட்சியின் முக்கிய தலைவர்களான டி ஆர் பாலு, சுப்புலட்சுமி ஜெகதீசன், ஆர் ராசா, அந்தியூர் ப செல்வராஜ், கனிமொழி, திருச்சி சிவா, டி கே எஸ் இளங்கோவன் மற்றும் பேராசிரியர் ஆர் ராமசாமி ஆகியோர் இடம்பெறுவர் என தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் உள்ள சர் சயாஜிராவ் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் கொரோனா நோயாளிகளுக்கு சற்று வித்தியாசமாக சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. அவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக பாடல் இசைத்தும் வாய்விட்டு சிரித்தும் யோகா செய்ய கூறியும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். மருத்துவமனை நிர்வாகத்தின் இந்த செயல்பாட்டிற்கு நோயாளிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அசாமின் குவஹாத்தியில் உள்ள காமக்யா கோவிலில் 7 மாதங்களுக்கு பின் வழிபாட்டிற்காக திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அக்கோவிலின் நிர்வாகக்குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளது. எனினும் பக்தர்கள் பரிகாரம் எதுவும் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பிரிட்டன் தூதரகத்திற்கு ஒருநாள் தலைமை தூதராக புதுதில்லியைச் சேர்ந்த சைதன்யா வெங்கடேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். சமுதாய முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக கடந்த 2017 முதல் இளம் இந்திய பெண்களை ஒருநாள் தலைமை தூதுவராக நியமித்து பிரிட்டன் தூதரகம் கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டு சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பிரிட்டன் தூதரகம் நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்றதையொட்டி சைதன்யா வெங்கடேஸ்வரனுக்கு இந்த பதவி வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனம் பசுமை நிறுவனங்களுக்கான வெள்ளி தர மதிப்பீட்டை பெற்றுள்ளது. துறைமுகங்களுக்கான பிரிவில் முதல் நிறுவனமாக கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு இந்த தர மதிப்பீட்டை இந்திய தொழில் கூட்டமைப்பு சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளது. பசுமை சான்றிதழ் பெறுவதற்கு எரிசக்தி திறன், நீர் மேலாண்மை, புத்தாக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு அளவுகோள்கள் வைத்து மதிப்பிடப்படுகிறது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ரயில்வே உள்ளிட்ட நிறுவனங்களுடன் கொச்சி கப்பல் நிறுவனம் இந்த தர மதிப்பை பெற்றுள்ளது.